வாங்க நண்பர்களை இன்றைக்கி நம்ம மருத்துவ குணங்கள் நிறைந்த பிறந்த கொடியை பற்றி நம்ம பார்க்க வந்திருக்கோம் இது ஜாயிண்ட் பெயின் இதில் எப்படி ஜாயிண்ட்டு ஜாயிண்ட்டாக இருக்குதோ அதே மாதிரி நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய ஜாயிண்டில் உள்ள வலியை ஃபுல்லாக நீக்கக்கூடியது நம்ம முதுகு வடம் காலு கை ஒவ்வொரு ஃபிங்கரில் இருக்க ஜாயிண்ட்டு இது ஏன்னா இது கொஞ்சம் ஏற் ஏற்காவே இதில் கால்சியம் சத்து கொஞ்சம் அதிகம் இது கிராமங்களில் வந்துக்கிட்டு இந்த மாதிரி மரங்களில் கொடியில் வந்து பலர்ந்துருக்கும் சிட்டியில் வந்துட்டு ரொம்ப வசதியாக கையிலே கிடச்சிருது எல்லா இப்போ கீரைக்கடை இந்த மாதிரி மார்க்கெட்டுகளில் எல்லாம் இதை பிடிங்கிட்டு வந்துட்டு கிடைக்கிது அதனால் வந்துட்டு நகரத்தில் இருக்கவங்களுக்கு எல்லா வகையான மூலிகையும் வந்துட்டு இயற்கையாகவே கையிலே கிடச்சிருது அவங்களுக்கு நம்ம கிராமத்தில் இருக்கவங்களுக்கு வந்துட்டு நம்ம இந்த மாதிரி காடு கரைக்கு போகும்போது பிரண்டையை வந்துட்டு பிடுங்கி வந்து வீட்டில் வந்து வச்சு இதில் கொஞ்சம் புளி உப்பு இதை வந்துட்டு நம்ம இதை ஒடிச்சு நம்ம இந்த இதை பண்ணுறோம் பார்த்திங்களா இது ஒரு 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 சின்ன சின்ன அந்த பிஞ்சு முத்தாமல் இருக்கணும் இந்த அளவில் தான் நம்ம பிடுங்கணும் இந்த அளவு இந்த ஜாயிண்ட்டு இந்த இதுக்கிட்ட இது பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன் ஏன் பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம பிடுங்கினாலே போதும் அப்போ தான் பிடுங்கி அதை வந்துட்டு இலசாக இருக்கும் நம்ம சாப்பிட்றது கொஞ்சம் இனிமையாக இருக்கும் இது வந்துட்டு கரெக்டாக பக்குவமாக வைக்கக்கூடிய செடி வகை இது ஏன்னா கா நம்ம துவையலாவோ இல்லை ரசமாவோ இது பண்ணலாம் இது வந்து நல்லா பசியை தூண்டுங்க பசியை தூண்டும் அதுக்கப்புறம் நல்ல ஒரு உட ஒரு புத்துணர்ச்சி ஏற்பட்ட மாதிரி இருக்கும் சரிங்களா இது ஒரு சில பேருக்கு வந்துட்டு நம்ம கையை வந்து இதை ஒடிச்சு நம்ம இது வைக்கும்போது சமையல் பண்ணும்போது ஒரு சில பேருக்கு அரைக்கும் ஊற எடுக்கும்பாங்க அதனால் அதை வந்துட்டு அது பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா கொஞ்சம் நல்லெண்ணெய் வச்சுட்டு கையை கொஞ்சம் நல்லா தொடச்சிட்டு கையை கொஞ்சம் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த வேலையை பண்ணால் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் சமையலுக்குமே வந்து இதுக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லதுங்க பார்த்திங்களா பிறண்ட கொடி நல்லா சாட்டை சாட்டையாக இருக்குது ஆனால் இப்போ என்ன இந்த மழை பெஞ்சிருந்துச்சின்னா கொஞ்சம் நல்லா பிஞ்சு நல்லா மு அந்த அது என்னது முனைகள் அந்த பயிர துளுருட்டு வரும் பார்த்திங்களா அது நிறையா இருக்கும் இப்போ இதில் வந்துட்டு க எல்லாம் முத்தி போயிருக்குது கொஞ்சம் சில அந்த எஜ்ஜில் வந்துட்டு நல்லா இது இருக்குது இதை பறித்து நல்லா பறிச்சுன்னு நினஞ்சிடுது விலைக்கு வாங்கி நினைஞ்சு பயன்படுத்துங்க சில இதில் எல்லாத்துலேயுமே வந்துட்டு நிறைகுறை இருக்கிற மாதிரி வந்துட்டு இதை சாப்பிட்டா ஒரு சில பேருக்கு இந்த உடல் சூடு தலைவலி இந்த மாதிரியெல்லாம் வரும் ஆனால் அளவாக பயன்படுத்தி பக்குவமாக பயன்படுத்தினா எந்த இதுவுமே நல்லது தான் சரிங்களா நன்றி சார் வணக்கம் நன்றி நண்பர்களே